ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹார்ட் பிஸ்னஸ். நான் தான் உங்கள் பிஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த சுச்சுவேஷனில் வந்து எந்த ஃபிட் ஷாப் எதுவுமே இருக்காது. ஸோ இந்த டயத்தில் வந்து உங்கள் வீட்டில் உள்ள மோட்ரு, ஏரேஷன் மோட்ரு, ஃபில்டர் அந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலையாச்சு எடுக்கலை, என்னால் மோட்ரு எங்கேயும் வெளியே வாங்க முடியல, போய் மீனுக்கு நான் ஏரேஷன் கொடுக்கணும் அப்படின்னா, நீ வீட்டில் நேச்சுரலாகவே பண்ணுறதுக்கு தான் ஒரு மெத்தட் நான் இந்த வீடியோ போட போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த இதுக்கு வந்து உங்களுக்கு கரண்ட் எதுவுமே தேவை கிடையாது. உங்கள் ஏரியாவில் டோட்டல் ஆஃப் அந்த மாதிரி டயத்தில் வந்து இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சேனலில் கிவ்அவே வச்சு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இந்த சுச்சுவேஷன் ஏற்ற மாதிரி வந்து ஒரு நான் ஒரு கிஃப்ட் கொடுக்க போகிறேன். ஸோ எல்லோரும் இந்த போட்டியில் வந்து கலந்துக்கோங்க, கண்டிப்பாக நீங்கள் வின் பண்ணுவீங்க. எப்படின்னா, எப்பயும் போல் நம்ம இந்த வீடியோக்கு இல்லை நீங்கள் கமெண்டில் உங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்துருங்க, அதை நான் ரொட்டீனாக யாருன்னு சூஸ் பண்ணி நான் உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் சேனலில் நான் போடுவேன். என்னுடைய இன்ஸ்டாகிராம் சேனலில் வந்து யார் இன்னொன்று நான் அனௌன்ஸ் பண்ணுவேன், அதுலேயும் வீடியோ போடுவேன், நம்ம வாட்ஸ்அப் குரூப்லேயும் போடுவேன், நம்ம யூடியூப் கம்யூனிட்டி அப்படியும் போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மிஸ் பண்ணாமல் யாருன்னு வின் பார்த்துக்கோங்க. அதை நான் எப்போ அனௌன்ஸ் பண்ணுவேன்னா, April 15th ஈவினிங் 6:00 அனௌன்ஸ் பண்ணி அன்னைக்கு ஈவினிங்கே நான் வந்து நான் பார்சல் போட்டுருவேன். ஸோ வின் பண்ணுறவங்க, நம்ம நம்பர் கொடுக்குறவங்க கொஞ்சம் நம்பரை வந்து சுவிச் ஆஃப் இல்லாமல் மாதிரி வச்சுக்கோங்க. ஆனால் ஈவினிங்கே நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி நான் மிஸ் பண்ணாமல் நீங்கள் கலந்துக்கிட்டு வின் பண்ண பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அதனால் நம்ம இன்ஸ்டாகிராம் சேனலில் வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. நம்ம யூடியூப் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, மறக்காமல் பண்ணிடுங்க. புது பிளக் கிளிக் பண்ணிடுங்க, நாங்கள் வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல உங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு ரெண்டு பாட்டில் ஏதாவது வேஸ்ட் பாட்டில் கலந்தால் நீ எடுத்துக்கலாம். இது வந்து நீ 1 லிட்டர், 1.5 லிட்டர், 6 லிட்டர் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீ எடுத்துக்கலாம். அந்த ரெண்டு கேனு, அது போக டியூப் எடுத்துக்கணும், ஏர் டியூப். அது உங்களுக்கு தேவை கேன் ஏற்ற மாதிரி, நீங்கள் வைக்கிற லாங் டிஸ்டன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கணும் டியூப்பு. இப்போ வந்து அந்த வாட்டர் கேன் உள்ள ரெண்டு மூடியை வந்து நம்ம கழட்டி அந்த ரெண்டுலேயே வந்து ஓட்ட போட போகிறோம். இங்கிட்ட ஒன்று, அங்கிட்ட ஒன்று போட போகிறோம், ரெண்டு ஓட்ட போட போகிறோம். அது வந்து நீங்கள் ஒரு கத்தியை வச்சோ இல்லை ஒரு ஊசியை வச்சோ அந்த போடலாம். நான் வந்து சால்ட்ரிங் வச்சு போடுறேன். இதை வந்து கொஞ்சம் இப்படி வைக்கும் போது வந்து நீங்கள் பார்த்து கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி சால்ட்ரிங் வந்து ஆல்ரெடி நீங்கள் ஹேண்டில் பண்ணியிருந்தால் பிரச்சனை இல்லை, இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஓட்ட போட்டுக்கணும். இந்த மாதிரி ஓட்டை போட்டுட்டு அந்த மேலே இருக்குது பார்த்தீங்களா, பிசுறு, அந்த பிசுறு வந்து இப்போ நம்ம எடுக்கணும். அது லைட்டாக ஒரு கத்தியை வச்சோ ஒரு ஷார்ப்னர் அந்த இது சிசர் பார்த்திங்களா, அதை வச்சு நீ எடுக்கலாம். இது எதுக்கு எடுக்கிறோம்னா, அந்த மேலே உள்ள அந்த பிசரை வந்து எடுத்துட்டால் தான் நமக்கு அந்த டியூப் மாட்டி உங்களுக்கு ஒட்டுற ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். டியூப் வந்து நம்ம கம்மை வச்சு ஒட்டுவோம். ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு அந்த இடத்துல எல்லாம் கிரிப்பாக நிற்கணும். அதுக்காண்டி வந்து அந்த இடம் கொஞ்சம் நீட்டாக க்ளீனாக இருக்கணும், கொஞ்சம் பார்க்கவும் நீட்டாக இருக்கும். அதுக்கு வந்து நம்ம கரெக்டாக எடுத்துக்கணும். அந்த ஓட்டு அந்த சுற்றி உள்ள இடம்லாம் வந்து பிசுசராக இருக்கும், அது கரெக்டாக நம்ம ரவுண்ட் ஆக்கணும். அதுக்காண்டி அப்படி பண்ணுறேன் பாருங்கள், அதை ஃபுல்லாக எடுத்துடணும். எடுத்துட்டு இந்த பாருங்கள், இந்த மாதிரி ரெண்டு ஓட்டை கரெக்டாக ஒரே மாதிரி இருக்கணும். அடுத்து நம்ம பேர் சிலிக்கான் இருக்கு பார்த்தீங்க, சிலிக்கான். இது வந்து என்னென்னா, ஒரு மீன் தொட்டி விட்றது தான். இந்த மாதிரி சிலிக்கான் நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் ஓட்டலாம். இந்த சிலிக்கானு இல்லை நீங்கள் பைப்பிங் ஓட்டுற பேஸ்ட் வச்சு ஒட்டிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து டியூப்பை மட்டும் மாட்டி பார்த்துக்கணும். இங்கிட்ட வந்து ஷார்ட்டாக ஒரு பக்கம் ஒரு மூடியில் ஷார்ட்டாக, இது வந்து ஏரேஷன் உள்ளே கொண்டு போகிறக்காண்டி. இது வந்து என்னென்னா, உங்களுக்கு வாட்டர் லைன் இருக்குது பார்த்தீங்களா, வாட்டர் லைன் உள்ளே ஒழுகுறக்காண்டி. உங்களுக்கு செட்டப் நீங்கள் ஃபுல்லாக பார்த்தா, வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு இது புரியும் எந்த மாதிரி என்னென்னு. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், தெரியும் உங்களுக்கு. இது வந்து என்னென்னா, உங்களுக்கு வாட்டர் கேன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லென்த்துக்கு வச்சுக்கணும் நம்ம. வாட்டர் கலவு லென்த் அந்த வச்சிருக்கேன் பார்த்தீங்களா, வாட்டர் கலவு அந்த லென்த்துக்கு வச்சுக்கணும் நம்ம. வச்சால் தான் வந்து உங்களுக்கு அந்த வாட்ரு வந்து உள்ளே போகிற கரெக்டாக இருக்கும். இங்கிட்ட ஒரு பக்கம் இப்படி வச்சுருணும். மேலே வந்து ஒரு பிட்டு மாதிரி வச்சுருப்பேன் பாருங்கள், ஒரு சின்ன பைப் வச்சுருப்பேன், அது வந்து உங்களுக்கு ஏரேஷன் உள்ளே போகிறக்காண்டி. ஸோ இப்போ இன்னொரு முனையை வந்து திருப்பி நம்ம இங்கிட்ட ஒரு மூடி லெவலில் கொடுக்கணும். நீங்கள் லைட்டாக அது உள்ளே போகிறது கஷ்டமாக இருக்கும், அதை லைட்டாக ரெண்டாக மடித்து ஒரு ஊசி மாதிரி வச்சு உள்ளே கொடுத்துட்டு நீ அங்கே இழுத்துடலாம். அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா ஒரு ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நம்ம ஒரு காவாசி காவாசி உங்களுக்கு அந்த இது அளவு தேவை தெரியும், அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். இது என்னென்னா, அங்கேருந்து நம்ம வாட்ரு வந்து உள்ளே உழுவுறக்காண்டி, தண்ணி இதை உள்ளே உழுவுறக்காண்டி. இது வந்து நம்ம இங்கிட்ட வந்து உங்களுக்கு அந்த மீன் தொட்டிக்கு கொடுக்க வேண்டிய ஏரேஷன் டியூப். ஸோ இது உங்களுக்கு தேவையான லென்த் அளவு வச்சுக்கோங்க.
இது வந்து கரெக்டாக அந்தளவு வச்சுக்கலாம். நீங்கள் வச்சுட்டு நம்ம 100 வாட்டுக்குள்ளே நீங்கள் உள்ளே வச்சிடணும், கொடுத்து மூடிடணும். நல்லா உங்களுக்கு கிரிப்பாக கொஞ்சம் லூஸெலாம் மூடிடணும், அப்போ தான் இரசன் இது லீக் ஆகாது. இப்போ எங்கிட்டையுமே இரசி லீக் ஆகுது, நம்ம அந்த டியூப் மண்ண இடத்துல வந்து இரசி லீக் ஆகும். ஸோ அங்கே வந்து நம்ம இப்போ பேஸ்ட் பண்ணணும். அப்போ அதை தான் நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். அது பேஸ்ட் எடுத்து இந்த பேஸ்ட் எடுத்து நம்ம பண்ணணும். இப்போ சிலிக்கான் பேஸ்ட் கொஞ்சம் லைட்டாக வச்சு நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா காட்டிருக்கீங்க பாருங்கள். இந்த மாதிரி சிலிக்கான் பேஸ்ட் எடுத்து நீங்கள் அதில் பேஸ்ட் பண்ணிடணும். கேப் இல்லாமல், ஏன்னா நமக்கு வர ஏரேஷன் வந்து இந்த வழியாக போயிடக்கூடாது. ஸோ அங்கிட்டு வந்து இந்த மாதிரி பேசுனா உங்களுக்கு அங்கிட்டு ஏரேஷன் வர்றது வந்து ரொம்ப கம்மியாக வரும். ஸோ இதை நீங்கள் பேஸ்ட் பண்ணிட்டு இதை கொஞ்சம் நீங்கள் ட்ரை பண்ணிடணும். மேக்ஸிமம் ஒரு 1 ஹவர் 2 ஹவர்ஸ்லாம் இதாகிடும். அந்த மாதிரி வச்சு ஒரு 1 ஹவர் வச்சு நீங்கள் நல்லா காய விட்டு இது பண்ணால் தான் உங்களுக்கு எந்த கேப்பும் எதுவுமே இருக்காது, நல்லா ட்ரை ஆகிடும். அவசரத்துக்கு நம்ம பண்ணோம்னா கண்டிப்பாக அது வந்து ஃபுல்லாக ஒட்டாது. ஸோ அதை ஃபுல்லாக நம்ம ஒட்டிடணும் பாருங்கள். இதே பேஸ்ட்டு வச்சு நம்ம இங்கிட்டு ஃபுல்லாக தடவி நீட்டாக இது பண்ணிடணும். கொஞ்சம் இது நான் ஒரு ஆள் தான் வீடியோ எடுத்து இங்கே கேமரா வச்சும் பண்ணதால கொஞ்சம் அந்த ஒட்டுறதில் கொஞ்சம் இதாக தெரியும். ஸோ அதை கொஞ்சம் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா அந்த இதை வச்சு பேஸ்ட்டை வச்சு நல்லா இது பண்ணிடணும். எங்கிட்டுமே கேப் இல்லாமல் நல்லா ஒட்டிடணும், ஏரேஷன் லீக்காத அளவுக்கு. அதே மாதிரி வாட்டர் கேன் மூடியை வந்து நல்லா மூடிடணும். மூடிட்டோம்னா எங்கிட்டுமே உங்கள் ஏரேஷன் லீக் ஆகுது, டியூப்பும் வந்து நல்லா கிரிப்பாக இருக்கும். நீங்கள் டியூப்பை நல்லா அமைக்கி விட்டு அந்த ஓட்ட வழியாகவும் நீங்கள் பேஸ்ட்டு அப்பிடக்கூடாது. டியூபுக்கு கரெக்டாக அந்த பகுதியில் கேப் இருக்கணும். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா ஒட்டியாச்சு, ட்ரை ஆச்சு, இதுதான் செட்டப். இங்கிட்டேருந்து பாருங்கள், இங்கிட்டேருந்து தண்ணிக்கு ஃபுல்லாக இருக்குது பார்த்திங்கன்னா டியூப்பு, உள்ளேருந்து ஃபுல்லாக போய் அது இங்கிட்டு வந்து இங்கிட்டு தண்ணி விழுகும். இங்கிட்டேருந்து நம்ம ஏரேஷன் வரும், அங்கிட்டு வந்து ஏரேஷன் உள்ளே போகும் அந்த சின்ன டியூப்லேருந்து. இந்த தெரியுதா? இதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை வந்து நம்ம இந்த இதில் வந்து நம்ம வச்சு பார்க்க போகிறோம். முதல் சாம்பிளுக்கு வந்து ஒரு சின்ன கப்பில் உங்களுக்கு தண்ணி வச்சு காட்டுறேன் பாருங்கள். அதில் நான் ஏரேஷன் போட்டு காட்டுறேன். இப்போ இந்த டியூப்பு நம்ம உள்ளே போட்டுருணும். இப்போ அந்த வழியாக வந்து உங்கள் தண்ணி வரக்கண்டி நம்ம அதை ப்ரெஷ் பண்ணோம்னா அந்த காற்றுக்கு தண்ணியெலாம் அந்த டியூப் வழியாக போகும். அதாவது பார்த்தீங்கன்னா இருங்க, ஒன் டைம் நான் மண்டி ப்ரெஷ் பண்ணுறேன், உங்களுக்கு தெரியும். அந்த தண்ணி இதை இந்த கேனில் விழுகும் போது உங்களுக்கு ஏரேஷன் வரும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து என்னென்னா உங்களுக்கு கரண்ட் இல்லாத போது, இந்த டயத்தில் உங்களுக்கு லாக்டவுன் இருக்கிற போது வந்து உங்கள் மோட்டர் எது வேலையாச்சுன்னா இது யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள். நல்லா ஏரேஷன் நல்லா வரும். கரெக்டாக இது வந்து ஒரு 20 மினிட்ஸ்க்கு வரைக்கும் வரும் இந்த வாட்டர் கேன். இந்த இதுக்கு நீங்கள் திருப்பி வந்து இந்த மூடியை கழட்டி அங்கிட்டு மாட்டிட்டு அங்கிட்டு இது பண்ணிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு மீன் தொட்டியிலும் கட்டணும் பாருங்கள். அந்த வாட்டர் உள்ளுற பகுதி வந்து மேலே இருக்கணும், வாட்டர் உள்ள பகுதி கேன் மேலே இருக்கணும், வாட்ரு கீழே இருக்கிறது கீழே இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த ஃப்ளோ தண்ணி கொஞ்சம் நல்ல ஏமா விழுவும். அப்போ தான் உங்களுக்கு ஏர் ஃபோர்ஸ் நல்லா வரும். இது வந்து கெபாசிட்டி ஏற்ற மாதிரி நீங்கள் வாட்டர் கேன் மாட்டிக்கலாம். உங்களுக்கு அந்த இது முட்டாய் பாக்ஸ் பார்த்தீங்களா, முட்டாய் பாக்ஸு, அந்த 25 லிட்டர் கேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கேனில் கூட நீங்கள் வச்சு அளவாக பண்ணலாம். செட்டப் நம்ம எப்படி வேணால் பண்ணலாம். நான் சாம்பிளுக்கு உங்களுக்கு இது காட்டியிருக்கேன், நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் பாருங்கள் ஏரேஷன் நல்லா வருது, மீன் நல்லா ஆக்டிவாக இருக்குது, அந்த ஏரேஷன் கண்டி நல்லா வருது பாருங்கள் மீன். இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.